தான் போகுது. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் சிட்டத்தில் காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சி அறக்க பறக்க குளிச்சுட்டு கிளம்பி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பு தான். ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை காலில், ஸோ காலங்காத்தாலே வந்து ஆட்டுக்கால் பாயா பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நம்ம புளியந்தோப்புக்கு வந்துருந்தோம். வந்து பார்த்தா அம்மா கூட்டாங்க ஒரு பிரியாணி வாங்க தெரியாது. எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு, தட்டு இல்லையா அம்மா, க்ரௌடு ஹேண்டில் பண்ணல, எதுவுமே பண்ணல, நார்மலாக க்யூ வந்து அடிச்சு வந்து நின்றுருக்காங்க. அவங்க ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, மற்றபடி கேட்கணும் யாருக்கும் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பல்க்காக யாரும் அவங்கள மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களும் அடிச்சு பிடிச்சி ஃபைனலாக அவங்களோட பிரியாணி வாங்கிட்டோம். இப்போ அதான் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து மந்தார இலையில் தான் கட்டி கொடுத்தாங்க, பிளேட் எதுவுமே இல்லைன்றதுனால வந்து நம்ம வந்து மந்தார இலை கட்டி பார்சலாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு குட்டி பிளேட் தாங்க, 2 பிளேட் வச்சு கொடுக்குறாங்க, அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வச்சுத்தராங்க. ஸோ தனியாக வாங்கினா வந்து ஒரு பீஸ் வந்து 90 ரூபாய் என்ன சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் வரிசை தாங்கும் போது 120 ரூபாய். ஸோ இந்த காட்டுக்கு தான், ஆட்டு காலுக்கு தான் வந்து இந்த ரேட்டு. மற்றபடி வந்துட்டு ரைஸ்க்கு வந்து ரேட் கிடையாது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ 120 ருபீஸ்க்கு வந்து ஆட்டு கால் ப்ளஸ் ரைஸ் வந்து குவான்டிட்டி கம்மி தான். இது வந்து ஆட்டுக்கால் பாயா பிரியாணின்னு சொல்ல முடியாது, பிரியாணின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆட்டுக்கால் புலாவுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து நார்மலாக வந்து மட்டன் சிக்கனை நம்ம ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்டனோட ஃப்ளேவராக இருக்கணும், சிக்கனோட ஃப்ளேவராக இருக்கணும், அது வந்து ஆட் ஆகும். பட் வந்து ஆட்டுக்கால் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் ஆட் ஆகலை. பட் கால்லாம் பாருங்க அம்மா பெருசு இருக்குன்ட்டு ஒரு காலம். ஸோ பீஸ் நல்லா குக்காயிருக்கு, செமையாக குக்காயிருக்கு. பிக்க ஆரம் முடியலைங்க, நான் கடுப்பாக இருக்குது. நீங்கள் வந்து வந்து ரைஸ் வாங்கி சாப்பிட்றத விட வந்துட்டு இந்த ஆட்டுக்காலம் மட்டுமே 2-3 காலம் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். நம்ம ரைஸ் வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஆஹா ஓகோன்னு சொல்ல மாதிரி எந்த எக்ஸ்பிரேஷனுமே இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு 5 o'clockலாம் வந்து க்யூ நிற்க ஆரம்பிச்சிது. 6:45, 5:30 அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக வராங்க. ஸோ ரொம்ப க்ரௌட் அதிகமாகவும் இருக்குது. நீங்கள் வரீங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து க்யூவில் நின்றுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து உள்ளவங்க டோர் திறந்து வச்சிருப்பாங்க, கடைக்குள்ள வந்து உள்ளே போய் உட்காந்துக்கோங்க, அப்போ தான் தராங்க. ஸோ சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, பார்சல்க்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாப்பிட்றதுக்காக, சாப்பிட்றது மீன்ஸ் உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்க வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, பார்சல் எவ்வளோ கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நார்மலாக வந்து வெளியே நின்று சாப்பிட்றாங்க பார்த்தீங்க, அவங்க கொடுக்குறாங்களே. அதுமாதிரி பிளேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கூட்டம் செம்ம க்ரௌடுங்க. அவங்களாம் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்கன்றாங்க, பட் வெயிட் பண்ண யாருங்க நேரம் இல்லை. அதனால் வந்துட்டு வரவங்க வாங்கி டாக்குறாங்க, கிளம்பணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண நினச்சிங்க மார்னிங் டைமில் வந்துட்டு புரிந்த டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிரியாணி சொல்லதா புலாவாக சொல்லதா எனக்கு தெரியல, பட் வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். நீங்கள் எந்த எக்ஸ்பிரேஷனும் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ராவல் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பாய்.